பிரபலமான தொழிலதிபர், அரசியல்வாதி, டிவி சேனலின் உரிமையாளர், சிறந்த பேச்சாளர் என பன்முகம் கொண்டவர் வசந்தன்கோ நிறுவனத்தின் உரிமையாளர் திரு வசந்தகுமார் அவர்கள். 1978 ஆண்டு மிக பெரும் கனவோடு, சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தனது முதல் கிளையை தொடங்கினார். இன்று வாடிக்கையாளர்களின் அமோக ஆதரவோடு 60க்கும் மேற்பட்ட கிளைகளோடு வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது வசந்தன்கோ நிறுவனம். தன்னை வெற்றி வியாபாரி என்று அழைப்பதை விட நேர்மையான வியாபாரி என்று அழைப்பதைத்தான் பெரிதும் விரும்புவதாக கூறும் இந்த வீட்டு பொருட்கள் விற்பனையகத்தின் விற்பன்னர். தரமும் நம்பிக்கையுமே தனது வெற்றிக்கான கதவுகளை திறந்துவிட்டதாக குறிப்பிடுகின்றார். வீட்டு உபயோகப் பொருள் விற்பனையில் இப்போது பல சவால்களை சந்தித்தாலும் மக்களிடையேயான நேரடியான தொடர்புதான் வியாபாரத்திற்கு அடித்தளம் என்றும், அந்த வாடிக்கையாளரின் சுமூக உறவுதான் இந்த தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியடைய உதவி புரிகிறது என்றும் குறிப்பிடுகிறார் வசந்தகுமார் அவர்கள். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வீட்டு உபயோகப் பொருள்கள் விற்பனையகத்தினுடைய விற்பனரோடு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஏராளமான அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவ சாரத்தை தான் இன்றைய பேசும் தலைமை உங்களுக்கு தந்துட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். சார், பிஸ்னஸில் இந்த ராசி அப்படின்ற ஒரு விஷயம், நிறைய பேர் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வராததுக்கு காரணமே எனக்கு ராசி இல்லை அப்படின்னு. நீங்கள் இறைவனை நம்புகிறீங்க, ஆனால் ராசி இந்த மாதிரி விஷயங்களை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க, ஒரு ஒரு முரணாக இருக்குங்களே சார். ராசிங்கிறது என்ன சார்? இறைவன் சொன்னதை இல்லை அவர் எழுதி வச்ச தலையெழுத்து ஒன்று தான் நமக்கு முடிவாக இருக்கணுமே தவிர, அன்றாட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு நடைமுறைக்கும் ராசியை பார்த்து நேரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த நேரம் எவ்வளவு வீணாகும்? ராகுகாலம் எமகண்டம் போச்சா? 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போச்சா? அவர் குளிகம்பாங்க, அதும்பாங்க, இதும்பாங்க. நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி நீங்கள் வேலை செய்ய முடியும்? இறைவன் வந்து நம்ம பிஸ்னஸ் மேனுக்கு மினிமம் 12 மணி நேரம் நல்லா வேலை செய்யலாம், அதுக்கு மேலே 2-3 மணி நேரம் வேலை செய்யலாம், அது அந்த அளவு எஃபெக்டிவாக இருக்காது. ஆஃபீஸில் இருக்கவங்க 8 மணி நேரம் தான் வேலை, அவங்களுக்கு ராகுகாலம் எமகண்டம் கழித்து இவங்க ஆஃபீஸுக்கு போனால் முடியுமா? இல்லை 12:30 ராகுகாலம் நான் இதில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? கடமையே செய், அப்படின்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எனக்கு நேரம் சரியில்லை, இந்த நேரத்தில் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னால் எந்த அரசாங்கம் நடக்கும், எந்த நிர்வாகம் நடக்கும்? ஒரு கல்யாணத்துக்கு இப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க, அந்த கல்யாண நேரத்தில் தாலி கட்டுற நேரம் நல்ல நேரமாக பார்த்துக்கிடுங்க. ஒரு வீடு குடிபுக போகிறீங்க, அப்போ நீங்கள் நல்ல நேரம் பார்த்துக்கிடுங்க, அதில் தவறு இல்லை. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய சேர்க்க போகிறீங்க, அன்றைக்கி நம்ம நல்ல நாள், அம்மாவை அன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறோம் அப்படி சொல்கிறதுங்கிறது ஒரு நம்ம ஏற்றுக்கலாம். அதே நேரத்தில் அதையே தொழிலாக வச்சுக்கிட்டு நான் அதை பார்த்து தான் செயல்படுவேன்னா வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் 25% போயிடும். 8 மணி நேரத்தில் 2 மணி நேரம் அந்த ராசியை பார்க்குறதுலேயே போயிடும். அந்த 2 மணி நேரம் எப்படி திருப்பி கிடைக்கும்? அதனால் நீங்கள் ஒவ்வொரு நேரமும் நமக்கு முக்கியம். கடமையை செய்துக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நேரம் காலம் பார்த்து ஓடிக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது, அது ரொம்ப சிரமத்தை கொடுக்கும். வசந்தன்கோ 1978 ஒவ்வொரு காலகட்டமாக இருக்கிறப்ப காலத்துக்கு ஏற்ப இந்த பிஸ்னஸில் நீங்கள் எப்படி மாற்றி யோசிச்சிருக்கிறீங்க? 78 நான் தான் கேஷியர், நான் தான் மேனேஜர். அதன் பிறகு ஒரு கேஷியரை போட்டேன், அதன் பிறகு ரெப்ரசன்டேட்டிவை போட்டேன், அதன் பிறகு ஒரு மேனேஜரை போட்டேன். ஆக ஒவ்வொருத்தர் எல்லா பணியும் ஒருவனே செய்ய முடியாது. நம்மகிட்ட சிந்தனை இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், செயல்படுவதற்கு ஆள் வேணும். அதான் ஃபோர்டு கம்பெனி கார்கிட்ட கேட்டாங்களா, நீங்கள் வந்து காரை பற்றி அதிகமாக தெரியாது, ஆனாலும் நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறீங்கன்னாரு. நான் எந்த பட்டனை அழுத்தினா யார் எதை செய்வான்னு எனக்கு தெரியும். ஆக காரில் என்ன தேவையோ அந்த பட்டனை தட்டினா அவங்க வருவாங்க, அவங்ககிட்ட சொன்னால் அவங்க செய்திருவாங்க. அந்த ஆட்களும் முக்கியம். ஒரு ஒரு நிறுவனம் நடத்துவதற்கு நம்பிக்கையான ஆட்களும் தேவை. அந்த நம்பிக்கையான ஆட்கள் சரியாக இருப்பார்களா இருக்கிறார்களா என்பதை மேற்பார்வையும் நீ செய்ய வேண்டிய கடமை. முதல்ல நம்ம சாதாரணமாக லெஜரில் எழுதணும், அது பிறகு கம்ப்யூட்டர் வந்து, கம்ப்யூட்டருக்கு வந்த பிறகு கம்ப்ளீட்டாக சிஸ்டம்ஸ் வந்து, சிஸ்டம் வந்த பிறகு சாப் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தை போடுறோம். ஸோ அதிக கிளைகள் வரச்சமையும் 64 பிரான்ச் வச்சுருக்கேன். 64 பிரான்ச்லேயும் டெய்லி எழுதி அவங்க கணக்கு அனுப்புறதுக்கு காலம் இல்லை. அது சாப் சிஸ்டம் மாதிரி போட்டோன்னா அவங்க என்ன அங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, என்ன ஸ்டாக் வருதோ, என்ன செலவு வருதோ, அது அடுத்த நிமிஷம் நமக்கு வந்துடுது. கார்ப்பரேட் ஆஃபீஸில் உட்காந்து அதுக்கு ஒரு 20 பேர் உட்காந்து மானிட்டரே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மினிட் பை மினிட் மானிட்டர் பண்ணுவாங்க, அது அவங்க டியூட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது இந்த
பிஸ்னஸ் இப்படி போயிட்டுருக்கு இப்படி போயிட்டுருக்கு, போன வருஷம் இதே டேட்டில் எவ்வளோ ஆச்சு, போன நாளில் எவ்வளோ ஆச்சுங்கிறத நம்ம உடனுக்குடனே நம்ம கண்டுக்கிறோம். ஸோ இப்போ டெக்னாலஜி, அதை நான் நீங்கள் தப்பாக நினைக்காட்டு சொல்லுவேன், அந்த டெக்னாலஜியை ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கு கொடுத்தார். இன்றைக்கி உலக அளவில் இந்தியா முன்னேறிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் ராஜீவ் காந்தி என்ற மாபெரும் மனிதன் தான். கம்ப்யூட்டர் வந்த நேரத்திலே சிலவங்க எடுத்தாங்க. இப்போ பாருங்கள், சேப் சிஸ்டம் பட்டனை தட்டினா எல்லாம் வந்துடும். 64 பிரான்ச்சு நான் இப்போ இங்கே இருக்கிறேன், வெளியே போனோடனே மொபைல் ஆன் பண்ணி பார்த்தா நான் என்ன வியாபாரம்னு எனக்கு தெரியும். நான் வெளியூர் டூர் போவேன், அங்கே பார்த்தா அங்கே ராத்திரி 10-11 மணிக்குள்ளே எல்லா ஷோரூமுக்குள்ளே சேல் தெரிஞ்சிடும், என்ன எக்ஸ்பென்ஸ் தெரிஞ்சிடும், போன வருஷம் என்ன பண்ணோங்கிறது தெரிஞ்சிடும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டா நம்ம ஹாப்பி. மைனஸ் இருந்தால் உடனே இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஒரு தூண்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தும். நம்ம அதான் மாறிக்கணும். நான் 78 இப்படி தான் இருந்தேன், பழைய கம்பெனியில் அப்படி தான் வேலை செய்தேன், நான் அப்படி தான் வேலை செய்வேன், எனக்கு கம்ப்யூட்டரை பற்றி தெரியாது, நான் ஏன் செய்யணும், அதெல்லாம் தவறு. எங்கே திறமை இருக்கிறதோ அந்த திறமையை பயன்படுத்துகிறவன் தான் மனிதன். அந்த திறமையை பயன்படுத்தாமல் எல்லாம் எனக்கு தெரியுங்கிறவன் வளர்றது கஷ்டம். பணியாளர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு கிட்டத்தட்ட இவ்வளவு கிளைகள் இருந்தாலும் பணியாளர்களினுடைய பெயரை சொல்லி நினைவில் நிறுத்தி பெயரை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கும் அவருக்குமான உறவு இருக்குல்ல. நிறைய பேர் அப்படிலாம் பிஸ்னஸ்மேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி முதலாளி ஆகிட்ட பிறகு அவங்களுக்குமான உறவு வந்து அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. நீங்கள் அதை எதுக்காக அவ்வளோ வழியில்? அது காரணம் என்ன தெரியுமா சார், அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு முதலாளி, அவர் ஒரு தொழிலாளி தான். முதலாளியை வந்து பார்க்க முடியாது ஈஸியாக. அதுக்கு முதலாளியை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு செக்ரட்டரியை கேட்கணும், செக்ரட்டரி இங்கே வந்து கேட்கணும். அவர் அதுக்கடையில் அவனுக்கு வயிற்று வலியாக இருக்கும், அவர் செக்ரட்டரி இவரை பார்க்கவே முடியாது ஆக்கிடுவார். சில பெரிய கம்பெனிகளில் அந்த செக்ரட்டரிஸ் தான் அந்த கம்பெனியை கெடுக்கிறது. ஏன்னா அவனுக்கு ஒய்ஃபுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் சார், அவனுக்கு பணம் தேவை, யாரும் சாங்ஷன் பண்ண முடியாது. முதலாளி தான் சாங்ஷன் பண்ணனா அவன் நிலை அறிந்து உதவியாளர்கள் முதலாளியை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணணும். எங்கிட்ட அப்படி ஒரு செக்ரட்டரி கிடையாது என்ன பார்க்கறதுக்கு. டிரைவராக இருந்தாலும் சரி, அவங்க கிளீன் பண்ணுற பையனாக இருந்தாலும் சரி, நேராக வசவகுமாரை வந்து பார்க்கலாம். உண்மையாக இருந்தால் நேரடியாக அவனுக்கு சாங்ஷன் உண்டு. அதே மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலை என்னங்கிறது, இப்போ வெளியூரில் இருக்காங்க பிரச்சனை, ஃபோனில் என்கிட்டே பேசலாம். இந்த லோகோ டிசைன் பண்ணுறப்ப வந்து நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அந்த லோகோவுக்காகலாம் பிரயத்தனப்படுறப்ப உங்களுடைய புகைப்படத்தையே நீங்கள் லோகோவாக வச்சது, வசந்தன்கோன்னு நீங்கள் கைப்பட எழுதுன அந்த வசந்தகுமார் தன்னுடைய புகைப்படத்தையே லோகோவாக வச்சது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறதுக்கே எனக்கு. அதாவது ஒரு காலத்தில் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கு விலாஸ் கம்பெனி, ராம்சேட் பிடி, தானா பினா சொக்கலால் ராம்சேட் பிடி, அவர் சேட் இல்லை, நம்ம ஊருக்காரர் தான், தபி சொக்கலால் ராம்சேட் பிடின்னு தான் போட்டிருப்பாங்க, அவர் படம் போட்டிருந்தார். இன்னொரு கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் போடுவாங்க, நடிகர் வருவார், நடிகர் சொல்லுவார் இந்த பொருளை வாங்குங்க, இந்த கடையில் போங்கன்னு சொல்லுவார். ஆனால் அந்த கடையில் ஒரு பிரச்சனைனா நடிகர் பதில் சொல்ல மாட்டார்ல. ஆனால் வசந்தகுமார் பதில் சொல்லுவேன்ல, நான் தான் வசந்தகுமார் பேசுகிறேன். வசந்தன்கோல எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு கேரண்டி நான் தான் சொல்லச்சுமையா, மக்களுக்கும் நம்பிக்கை வருதில்லை. நம்பிக்கை வருகின்ற அளவுக்கு என் பொருளும் இருக்கணும், எனக்கு செயல்பாடு இருந்தால் தான் நான் அப்படி சொல்ல முடியும். அதனால நான் தைரியமாக சொல்கிறேன், வசந்தன்கோன்னா வசந்தகுமார் தான் ஐயா, உனக்கு என்ன வேணுமோ டைரெக்டாக என்கிட்ட கேளு. அதுவிட பெருசு என்ன தெரியுமா, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்லையோ ஜிஹெச்லேயோ அட்மிட் ஆகிருக்கும் சில வயசானவங்க போகிற ஊருக்குலேருந்து வந்து அவங்களுக்கு மருந்து வாங்குவதற்கு ஆஸ்பத்திரியில் இல்லாத மருந்து வாங்கினோன்னா சீட்டை எனக்கு எழுதி அனுப்புவாங்க. சென்னையில் இருக்கிறவங்க, நீங்கள் என்ன ஐயா மருந்து இங்கே இல்லைம்மா, நீ வேணும்னா நீ சேதப்பட்டியில் அண்ணாச்சிருக்காரு, அங்கே போய் நான் சீட்டை தரேன் கூட, அவர் மருந்து வாங்கி தருவார். இந்த அளவுக்கு நான் வந்து அங்கே டாக்டர்ஸாக யாராக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன மருந்து தான் இருக்கும், 200 ரூபா, 500 ரூபா, 300 ரூபா, அது கூட வாங்க முடியாமல் இருப்பாங்க, ரொம்ப ஏழையாக இருப்பாங்க. அவங்களுக்கு சீட்டை எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க, நான் மருந்து வாங்கி கையில் கொடுத்து பஸ்ஸுக்கும் பைசா கொடுத்து அனுப்புவேன். அதாவது நான் அது பெரிய கொடை இல்லை, சமயத்துக்கு அந்த மருந்தை அவங்க சாப்பிட்டா கூட 2-3 வருஷம் வாழ்வாங்க வயசான காலத்தில். அந்த மருந்து இல்லைன்னா பாவம் வாழுவது கஷ்டம். அது என் தொகுதியை பார்த்தீங்களா, வயசான 2 பொம்பளைகளுக்கு சின்ன வீடே கட்டி கொடுத்தேன், அவங்களுக்கு யாரும் கிடையாது. ஸோ ஒரு சின்ன வீடு வாங்கி சின்ன விலைக்கு தான், கம்மியான ரேட்டுக்கு தான், நாங்களே ஆளை விட்டு சின்னதாக கட்டி, அவங்க மழை நேரத்தில் நனையாமல் அந்த வயதானவர்கள் தூங்கணுங்கிறக்காக ஒரு சின்ன வீடை கட்டி கொடுத்தேன். நான் ஒரு நல்ல வியாபாரியிடம் பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை விட ஒரு நல்ல மனிதரிடம் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நல்ல மனிதர் தான் ஒரு நல்ல வியாபாரியாக இருக்க முடியும். ஏன்னா அதனால தான் நீங்கள் வந்து வியாபாரத்தில் சேவைன்றத அடிக்கடி தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருப்பீங்க. எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் ஆகிறது அப்படின்றத பற்றி பேசினாலும் கூட உங்கள் துறை சார்ந்து இருக்கக்கூடிய வளர்ச்சி, அதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அதை பற்றியும் பேசலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு பிறகு பேசலாம் சார்.
தொடர்ந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். எப்படி இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து அவங்க உளவியலை புரிந்து கொள்வது, ஒரு நல்ல மனிதர் தான் ஒரு நல்ல வியாபாரியாக இருக்க முடியும். அந்த விஷயமாக இருக்கட்டும், இந்த பிஸ்னஸில் எந்த அளவுக்கு இவர் முன்னேற்றம் அடைவதற்கு என்னென்ன யுக்திகள்லாம் கடைபிடிச்சார் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாக உங்களுக்கு பயனளிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த துறையில் அவர் சந்தித்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன, என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, இது பற்றியெல்லாம் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பொறுத்திருங்கள்.